ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நண்பன் டாட் இன்ஃபோ. சர்வதேச அளவில் பாதுகாப்பு துறையில பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அணு ஆயுதத்தை எந்த நிலைகளில் இருந்தெல்லாம் ஒரு நாட்டால் ஏவ முடியுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்ற ஒரு வார்த்தை அமையும். அதாவது நிலத்தில இருந்தும் வானத்தில இருந்தும் கடலுக்கு உள்ள இருந்தும் ஒரு அணு ஆயுதத்தை ஒரு நாட்டால் வீச முடிஞ்சா அந்த நாட்டை வந்து ஒரு நியூக்ளியர் ட்ரையாட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச அளவில் இப்போதைக்கு இந்த பட்டியலில் 4 நாடுகள் தான் இருக்கு. முதலாவதா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு அடுத்து ரஷ்யா, மூன்றாவதா சைனா, நான்காவது அந்த பட்டியல்ல 2012 தான் இந்தியா இணைந்தது. இந்த நியூக்ளியர் ட்ரையட் ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்றதுக்கு அந்த நாடு வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகளை பொறுத்து தான் அமையும். ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றிருந்தாலுமே அந்த அணு ஆயுதத்தை தன்னுடைய எதிரி நாட்டு மேல வீசக்கூடிய திறன் அந்த நாட்டுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த அணுகுண்டு வந்து பயனுள்ளதா இருக்கும். குண்டை மட்டும் நம்ம இங்க வச்சு வெடிச்சோம்னா அது பிரயோஜனம் கிடையாது, நம்ம மேலே வெடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த எதிரி நாட்டு மேல வீசக்கூடிய திறமை இருக்கணும். அந்த வீசக்கூடிய குண்டு துல்லியமா நம்ம வச்சிருக்க இலக்கை வந்து தாக்கக்கூடிய நிலையிலும் இருக்கணும். அப்பதான் அந்த தாக்குதல் வந்து வெற்றிகரமா முடியும். 1969 சைனா முதன் முதல்ல அணுகுண்டு சோதனையை நடத்தினாங்க. அந்த சோதனை வெற்றிகரமா இருந்ததை பார்த்த இந்தியாவுக்கு மிகப்பெரிய பயம் ஏற்பட்டது. காரணம் என்னன்னா 1962 தான் இந்தியா சைனா கிட்ட ஒரு பலமான அடியை வாங்கியிருந்தாங்க. அந்த வருஷத்துல நடந்த போர்ல மிக மோசமான தோல்வியை இந்தியா அடைந்திருந்தது. இதனால இந்த அணுகுண்டை பார்த்த இந்தியாவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்ட உடனே அது வரைக்கும் சுணக்கமா இருந்த இந்திய அணுசக்தி ஆராய்ச்சி 1969 பிறகு வேகம் எடுக்க ஆரம்பித்தது. 1974 இந்தியா பொக்ரான்ல வெற்றிகரமா ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்தி காமிச்சாங்க. இந்த சோதனையை நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் துல்லியமா சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்தியா கையில இல்லாம இருந்தது. ஒரு அணுகுண்டை வச்சிருந்தா மட்டும் போதாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துல்லியமா இலக்கை சென்று தாக்கக்கூடிய வல்லமை இருந்தாதான் அந்த அணுகுண்டுக்கு பிரயோஜனம் இருக்கும். அதனால 1982-83 காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி மையத்தினுடைய தலைவராக இருந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய தலைமையில இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த திட்டத்தின் பலனா 2012 இந்தியா நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்ற ஒரு பெருமையை அடைந்தது. இந்த திட்டத்தின் மூலமா எந்த விதமான ஏவுகணைகளை இந்தியா வந்து தயாரிச்சு இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கணும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஏவுகணை பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை. இது வந்து இந்திய ரஷ்ய கூட்டு தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணையோடைய மிக பெருமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதி விரைவாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை பட்டியலில் இதுதான் முதல் இடத்துல இருக்குது. இந்த ஏவுகணையை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த ஏவுகணை அதிகபட்சம் 200 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கக்கூடும். அது மட்டும் இல்லை 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இருக்கு. இதனுடைய வேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா Mach 2.8 இருந்து 3 வரைக்கும் இருக்கும். அதாவது மாக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒளியினுடைய வேகத்தை தான் மாக் அப்படின்ற ஒரு அலகால குறிப்பாங்க. அது வந்து ஒரு வினாடிக்கு 330 மீட்டர் வந்து ஒளி பயணிக்குமா, அதாவது சப்தம் சவுண்ட். இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா அதை விட 3 மடங்கு வேகத்துல பயணிக்க கூடியது. அதாவது நம்ம ஸ்னாப் பண்ற 1 செகண்ட்ல இந்த ஏவுகணை 1 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று இருக்குமா. இந்த ஏவுகணையை வந்து விமானம் மூலமாகவும் கப்பல் மூலமாகவும் நீர்மூழ்கி கப்பல் மூலமாகவும் தரையிலிருந்து எல்லா வகையிலிருந்துமே இந்த ஏவுகணையை ஏவ முடியும். இந்தியாவும் ரஷ்யாவும் தொடர்ந்து பிரம்மோஸ் 2-ஐ உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு வராங்க. இந்த பிரம்மோஸ் 2 பாத்தீங்கன்னா Mach 7 ஸ்பீட்ல இருக்கக்கூடும். அது மட்டும் இல்ல 500 கிலோமீட்டர் வரை இதனுடைய ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது பிருத்வி மிசைல். இது வந்து ஒரு டாக்டிக்கல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் குறைந்த தூர தாக்குதல் மிசைல். அதாவது ஒரு 250-350 கிலோமீட்டர் வரை இது சென்று தாக்கக்கூடிய திறமை இதுக்கு இருக்கு. இந்த மிசைல் தான் பிரம்மோஸுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இன்னமுமே நம்ம இந்த மிசைலை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா இது வந்து அதிக அளவிலான எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடிய வல்லமை வந்து இந்த பிருத்வி மிசைலுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1 டன் எடையுள்ள அணுகுண்டை வந்து இது சுமந்து சென்று எதிரி நாட்டை தாக்குவதற்கான திறன் இந்த ஏவுகணைக்கு இருக்கு. இந்த பிருத்வி மிசைல் வந்து 3 வெர்ஷனா தயாரிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஆர்மி வெர்ஷன், அதுக்கடுத்து ஏர்போர்ஸ் வெர்ஷன், அதுக்கடுத்து நேவல் வெர்ஷன். இது வந்து திரவம் மற்றும் திட எரிபொருள் மூலமா இந்த ஏவுகணையை இயக்குறாங்க. எல்லா செயல்முறைகளுக்கும் ஒத்திகைகளுக்கும் பிறகு 1994 இந்த ஏவுகணை வந்து இந்திய ராணுவத்துல இணைக்கப்பட்டது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது தனுஷ் மிசைல். இந்த மிசைல் பாத்தீங்கன்னா கப்பல்ல இருந்து ஏவுவதற்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு மிசைல். இந்த மிசைல் வந்து பிருத்வி 3-ஓட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த மிசைலை தயாரிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா இது கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த தனுஷ் மிசைலுக்கு இருக்கு. 2012 இந்த மிசைல இந்தியன் நேவியோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு ஆன்டிஷிப் மிசைல். ஆன்டிஷிப் மிசைல்னா மேல இருந்து நம்ம ஏவி கடலுக்கு அடியிலையும் இது வந்து பயணிக்கக்கூடிய திறமை வந்து இந்த மிசைலுக்கு இருக்கு. மிக துல்லியமாக
நம்முடைய இலக்கை சென்று தாக்கக்கூடிய வகையில ஒரு ஹைடெக் கைடன்ஸ் சிஸ்டம் வந்து இந்த மிசைலோட இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 350 to 750 kilometers வரையுள்ள இலக்கை மிக துல்லியமாக சென்று தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த தனுஷ் மிசைலுக்கு இருக்குது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது சாகரிகா மிசைல். இந்த சாகரிகா மிசைல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல், நீர்மூழ்கி கப்பலுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட மிசைல் இது. இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 750 to 1000 kilometers வரை சென்று தாக்கக்கூடிய மிசைல் இது. 2001 இது எல்லா டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணி இந்தியன் நேவி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ட்ரையல்ஸ்க்காக. 2009 இது இந்தியன் நேவல் சர்வீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஏவப்படக்கூடிய மிசைல்ஸ்லே ரொம்ப லீத்தலான மிசைல், அதாவது ரொம்ப ஆபத்து நிறைந்த மிசைல் வந்து இந்த சாகரிகா மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிசைல 2012 கன்ஃபார்ம் பண்ணப்ப இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் ட்ரையடா மாறுச்சு. இந்தியாவுடைய நியூக்ளியர் டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியே அந்த வருஷம் தான் எல்லா இடத்துல இருந்தும், அதாவது நிலத்துல இருந்தும் வானத்துல இருந்தும் கடலுக்கு அடியில இருந்தும் ஏவக்கூடிய திறன் கிடைத்த ஒரு நாடா அப்பதான் மாறுச்சு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஷௌரியா மிசைல். இது வந்து இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ், அதாவது இந்திய தரைப்படைக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் இது. இந்த மிசைல் இப்பதான் தயாரிப்பு நிலையில இருக்கு, இன்னும் இதனுடைய ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆகல. இதனுடைய வேகம் வந்து கிட்டத்தட்ட 7.5 அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதனுடைய ஆல்டிடியூட் ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 kilometers உயரம் அளவுக்கு பறக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மிசைலுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. 700 kilometers வரை ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த மிசைல் வந்து ரிங் லேசர் கைரோஸ்கோபிக் கைடன்ஸ் முறையில இயக்கப்படுது. நம்ம எதிரி நாட்டு இடத்துல இருக்கக்கூடிய இலக்கை வந்து நேராக சென்று தாக்காமல் பல்வேறு நிலைகள்ல வளைந்து சென்று தாக்கக்கூடிய திறமை இருக்கு. அதனால ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருந்து இந்த ஷௌரியா மிசைல் வந்து எஸ்கேப் ஆகி நம்மளுடைய டார்கெட்டை ஈஸியா ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக சிறப்பான இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், அதாவது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய அக்னி மிசைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அக்னி மிசைல் பாத்தீங்கன்னா 1989 இருந்து இதனுடைய தயாரிப்பு மற்றும் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அக்னி 1 to 5 வரையான மிசைல்ஸ் இந்தியா உற்பத்தி பண்ணிருக்கு. அதுல அக்னி 4 வரைக்கும் நம்மளுடைய ராணுவ பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அக்னி 5 வந்து ட்ரையல் ஸ்டேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இந்த அக்னி 5 ஓட கெபாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 3000 to 5000 kilometers வரையுள்ள தொலைவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இலக்கை தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மிசைல் இது. சுமார் 1.5 ton அளவு எடையுள்ள அணு ஆயுதத்தை சுமந்து சென்று எதிரியினுடைய இடங்களை அழிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இந்த மிசைலுக்கு இருக்கு. 17.5 meters நீளம் கொண்ட இந்த மிசைல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 ton எடையுள்ளது. இப்போது அக்னி 6 மிசைலுக்கான திட்டங்களும் நடைபெற்று வருது. இந்த அக்னி 6 மிசைல் பாத்தீங்கன்னா 12,000 kilometers தொலைவுள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையா இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அக்னி 5 மிசைல் மூலமாகவே ஆசியாவினுடைய எந்த பகுதியையுமே இந்தியாவால தாக்க முடியும். அக்னி 5 ஆப்பிரிக்காவோட சில பகுதிகளையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சில பகுதியில கூட ரீச் பண்ண முடியும். இந்த அக்னி 6 வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது உலகத்தினுடைய எந்த பகுதியையுமே இந்தியாவால தன்னுடைய பாதுகாப்புக்காக தாக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஏவுகணையுமே அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தான். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு வந்து இந்த அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, அதாவது அணு ஆயுதத்தை இந்தியா எப்பயுமே முதல்ல உபயோகப்படுத்தாது. வேறு ஏதாவது ஒரு நாடு வந்து நம்மளை தாக்க நினைத்தாலோ இல்லை தாக்கினாலோ தான் இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு இந்திய அரசாங்கம் 1999 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும் தெரியுது பாகிஸ்தான் கூட நம்ம சண்டை போட்ட 3 போர்லயுமே பாகிஸ்தான் தான் முதல்ல வந்து நம்மள தாக்கினாங்க. சீனா கூட நடந்த சண்டையும் சீனர்கள் தான் நம்மள முதல்ல வந்து தாக்கினாங்க. இந்த போருக்குமே நம்ம முதலா வாண்டடா நம்மளா போனது கிடையாது. அதனால இவ்வளவு ஏவுகணைகளையும் அணுகுண்டுகளையும் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா வேறு ஏதோ ஒரு நாட்டை போய் நம்ம தாக்க போறோம் அப்படின்ட்டு கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் தற்காப்புக்காகவும் தான் இந்த விஷயங்களை நம்மளுடைய அரசாங்கம் செய்துட்டு வராங்க. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஒரு மோசமான எதிரிக்கிட்ட நம்ம மாட்டும் போது நம்மளுடைய நிலை வந்து நம்மளை தற்காத்துக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி நம்ம முழுமைய பாதுகாப்போட இருக்கோம், நம்மளை தாக்கினா சரியான பதிலடி கிடைக்கும் அப்படின்ட்டு பிற நாடுகள் நினைக்கும் போது நம்மள அவங்க வந்து சீண்டவே மாட்டாங்க. அதற்காக இந்த ஏவுகணைகள் அணுகுண்டுகள் எல்லாமே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இந்த வீடியோவை பகிர்ந்துக்குங்க. உங்களை நான் வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.